Hi friends, இன்னைக்கு மஷ்ரூம் பாக்ஸ் வச்சு 6 யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து மஷ்ரூம் பாக்ஸை ஹாஃபாக டிவைட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். இது தின்னாக இருக்கனால ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா பாக்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு லேயர் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாட்டமில் இது மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கு மேலே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கத்தியாக ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா அதே ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கிச்சனில் வாலில் எதுவுமே ஹேங் பண்ணிவிட்டோம்னா கத்தி லைட்டர் வைக்கிறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கத்தி இதில் வைக்கும் போது சேஃபாகவும் இருக்கும். செகண்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மஷ்ரூம் பாக்ஸும் ரெண்டு பிளாஸ்டிக் போட்லையும் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் நான் சின்ன சின்னதாக நிறையா ஹோல் போட்டு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டில் வந்து நான் வந்து இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த அப்படி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, பெரிய சைஸ் வந்து வேண்டாம். இன்னும் லென்த் கம்மி பண்ணணுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பாட்டிலை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸோட இந்த பாட்டில் ரெண்டுத்தையும் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த பாக்ஸில் ரவுண்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இது மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம வந்து கிளாஸ் ஆர்கனைசராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ இதை நம்ம கிளாஸ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி வந்து நம்ம வச்சுட்டோம்னா தண்ணியெல்லாம் அந்த ஹோல் வழியாக ஃபில்டர் ஆயிரும். இதை நம்ம கிளாஸ் ஹோல்டராக கூட வச்சுக்கலாம். ஆனால் இதை நீங்கள் தூக்கும்போது இந்த பாக்ஸ் வந்து தின்னாக இருக்கனால இது உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தூக்காமல் வாஷ் பண்ணுற இடத்துல அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹோல் இருக்கனால தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து தூக்கி வேறு இடத்துல மாற்றி வைக்கணும்னா நீங்கள் ஸ்வீட் பாக்ஸ் இல்லைன்னா நல்லா திக்கான பிளாஸ்டிக் ட்ரேயில் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ரெண்டு மூணு மஷ்ரூம் பாக்ஸ் வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மஷ்ரூம் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மஷ்ரூம் பாக்ஸில் இது மாதிரி ஹோல் மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இது மாதிரி ஹோல் போட்டுக்கிறேன். ரெண்டு சைடும் ஹோல் போட்டுக்கிறேன். பேம்பு ஸ்டிக் யூஸ் பண்ணி நான் ஹோல் போட்டிருக்கேன். இப்போ இந்த பேம்பு ஸ்டிக்கை இது மாதிரி நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம். இதே மாதிரி மூணு ஹோல்லையும் வந்து பேம்பு ஸ்டிக் இது மாதிரி மாட்டிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பேம்பு ஸ்டிக்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை ரிமூவ் பண்ணி நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி தான். இதை வந்து இயரிங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இயரிங்ஸ்லாம் மாட்டி விட்டு மறுபடியும் இந்த ஸ்டிக் அந்த ஹோலில் வந்து மாட்டி விட்டுக்கலாம். இல்லை ஹூக் வச்சத்தோடலாம் நீங்கள் அப்படியே வந்து இதில் மாட்டி விட்டுக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணி மறுபடியும் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த ஐடியா இருக்கும். ஃபோர்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் ரெண்டு மஷ்ரூம் பாக்ஸும் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கேன் திக்காக இருக்கணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பாட்டிலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் பாக்ஸை வந்து ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் இது மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது வந்து பென்சில் ஸ்டாண்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் தான். இதில் இது மாதிரி வந்து கலர்ஸ்லாம் நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். தனியாக டிவைட் பண்ணி வச்சுருக்கனால நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இது ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து கார்போர்டும் மஷ்ரூம் பாக்ஸும் எடுத்திருக்கேன். இந்த கார்போர்டை நான் பாக்ஸில் சைஸ் வச்சு பார்த்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து இது மாதிரி நிறைய பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி நான் பீசஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இந்த கார்போர்டுக்கும் அடுத்த கார்போர்டுக்கும் எவ்வளோ இடையில கேப் விடணும் அப்படிங்கிறது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எவ்வளோ கேப் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்படி வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம்.
எல்லா கார்போடையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதில் மசாலா பேக்கெட்ஸ்லாம் வச்சுக்க வந்து இது ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எவ்வளோ கேப் விடுறீங்களோ அதுக்கு தகுந்த அப்படி நம்ம பெரிய சைஸ் மசாலா பேக்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இன்னும் பெரிய சைஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கேப் விட்டு நீங்கள் கார்போர்டை வந்து ஒட்டிக்கலாம். ஸோ அது நம்ம இஷ்டம்தான். சின்ன சைஸ்னால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கேப்பை விட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம மூவ் பண்ணும்போது அந்த பேக்லாம் வந்து மிங்கிள் ஆகாமல் ஒரே இடத்துல ப்ளேஸ் ஆகி இருக்கும். சிக்ஸ்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து மஷ்ரூம் பாக்ஸும் கார்போர்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மஷ்ரூம் பாக்ஸ் பாட்டமில் வந்து இது மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து திக்காக இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டு மஷ்ரூம் பாக்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ரெண்டு பாக்ஸையும் க்ளூ அப்ளை பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கார்போர்டு இது மாதிரி சைஸ் வச்சு பார்த்துட்டு நான் அதுக்கு தகுந்த அப்படி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு மஷ்ரூம் பாக்ஸை வந்து நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். மேலே இருக்க டாப் பார்ட்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாட்டம் வந்து தின்னாக இருக்கனால இந்த கார்போர்டை வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக்காக இருக்கும். இதை கரெக்டாக ஈவனாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஈவனாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி பாக்ஸோட ஜாயின் பண்ணும்போது க்ளூ வந்து நல்லா அப்ளை ஆகும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸோட ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கீழே தள்ளி வச்சு ஜாயின் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் மேலே இருக்க மாதிரியே வந்து வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. ரொம்ப கீழே வந்து தள்ளி வைக்க வேண்டாம். இப்போ இதில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாக்ஸோட ஜாயின் பண்ணிக்கிறேன். கரெக்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். இது வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து கீழே இருக்க ஹோல் வச்சே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இதில் நீங்கள் ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் டபுள் சைட் டேப் ஒட்டி வாலில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஷ்ஷை வைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த பாக்ஸ்க்கு மேலே ரெண்டு ஹோல் போட்டு நீங்கள் கயிற்றுல வந்து கோர்த்துட்டு அணையில் மாட்டி விட்டிங்க, இந்த பாக்ஸை ஈஸியாக தூக்கி ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ப்ரெஷ்ஷை வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் கயிற்றுல வந்து மாட்டி விட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.